ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டி கிளேட்ஸ். நான் தான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த காப்பிரண சிங்கம் மூவி பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமாள் சார் எழுதி, நம்ம கோட்டைப்பாடி ராஜேஷ் சார் இவங்க ப்ரொடக்ஷனில் வெளியே. இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, நம்ம விஜய் சேதுபதி சார் தான் எப்பயுமே படத்தில் கிங்காக இருப்பார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவராகவே நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தாங்க நிற்கிறாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு காத்துட்ருக்குங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து சொல்றாங்க கி உங்க துபாயில் இருக்கிற ஹஸ்பண்ட் ரணசிங்கம் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் கேட்ட உடனே அந்த ஃபேமிலியில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னடா இது, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சார் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாமே இந்த படத்தை பார்க்கும்போது யோசிக்கலாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க மெயின் ஹைலைட்டே. இந்த படத்தில் வந்து நம்ம ரணசிங்கம் சார் வந்து இறந்து போகிறது வந்து துபாயிலங்க. நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்ம இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, வேலைக்காக வேலை தேடி போகும்போது அங்கே ஒரு விபத்துனால அவங்க இறந்துட்டாங்கன்னா, ஒரு சராசரி மனுஷனோட உடல் எவ்வளோ மணி நேரத்துக்குள்ள நம்ம இந்தியாவுக்கு வந்து சேருது, இதை பற்றி தாங்க இந்த படத்தில் அழகாகவே காட்டியிருக்காங்க. துபாயில் இறந்து போகிற தன்னோட கணவரோட உடல் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம துபாய் எம்பிசி ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து அதை வந்து இயக்க மறுக்கிறாங்க. அந்த உடலை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ரொம்பவே பொலிட்டிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆயிடுதுங்க அந்த உடல் வந்து இந்தியா வந்து சேர்கிறதுக்கு. இது மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இது தாங்க இந்த படத்தில் ரொம்பவே அழகாக பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரை சாய்ஸ் பண்ணி நல்லாவே அழகாகவே நம்மளுக்கு எல்லாருக்கும் நடித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒர்க் பண்ண போகிற நிறைய மக்கள்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே நடக்கிற ஒரு கம்பெனி மிஸ்டேக்னால ஒரு விபத்துனால அங்கேருந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற எம்பிசி அண்ட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பொலிட்டிக்கலாக எவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த விஷயத்த வந்து மறைக்க பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை தாங்க இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே கிளிக் ஆகும், ரொம்பவே கனெக்ட் ஆகும். மோரலாகவே இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகாக பிக்சரைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சிந்து. பாய் பாய்.